ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முக்கியமாக பிக்னஸ்க்கான வீடியோ தாங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் இதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒன் டூ அப்படின்னா தமிழில் விருப்பப்படுறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தங்க இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் நல்லா வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழில் நிறைய சென்டென்சஸ்ஸை நான் எழுதி அதுக்கு இங்கிலீஷில் இந்த ஒன் டூ வச்சு நம்ம எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக இலகுவாக சொல்லி கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோருமே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க இந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள் நான் விளையாட விரும்புகிறேன் இந்த வாக்கியத்தை நம்ம வாண்ட் டு வச்சு எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாண்ட் டு பிளே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு பிளே நான் விளையாட விரும்புகிறேன் இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாமா நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் சொல்லுவோம் பார்த்திங்களா நிறைய நேரங்களில் சொல்லுவோம் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு ப்ளே நான் விளையாட விரும்புகிறேன் என்ன விளையாட விரும்புகிறேன் கிரிக்கெட் ஐ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புடின்னா ஐ வாண்ட் டு ப்ளே அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் விளையாட போகிறீங்களோ அந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் கடைசியாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தக்க ஏகப்பட்ட சென்டென்சஸை இங்கிலீஷில் உங்களால் பேச முடியும் கான்ஃபிடென்ட் இருக்குதாங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் என் துணிகளை துவைக்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு வாஷ் நான் துவைக்க விரும்புகிறேன் எதை என் துணிகளை இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மைக்ளோட்ஸ் மைக்ளோட்ஸ் இப்போ அந்த சென்டென்ஸை மொத்தமாக சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு வாஷ் மை க்ளோத்ஸ் நான் என் துணிகளை துவைக்க விரும்புகிறேன் அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கு இந்த வான் டூ அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும்னு தெரியுதாங்க நம்ம ஒரு செயலை செய்ய விருப்பப்படுறோம் அல்லது செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்கள் ஐ வாண்ட் டு வச்சு நீங்கள் என்ன செயலை செய்ய போகிறீங்களோ அந்த செயலை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா ஒரு பெரிய சென்டென்சஸை நீங்கள் பேசி முடிச்சுடுவீங்க அடுத்து பாருங்களேன் நான் நீந்த விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு நான் விரும்புகிறேன் எதை செய்ய விரும்புகிறேன் நீந்த நீந்துதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் ஸ்விம் ஐ வாண்ட் டு ஸ்விம் ஐ வாண்ட் டு ஸ்விம் நான் நீந்த விரும்புகிறேன் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்காங்க யாராருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோ கமெண்ட்ஸில் அண்டர்ஸ்டேண்ட் எனக்கு புரியுது மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை கற்றுக்கொள்வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் சமைக்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு குக் நான் சமைக்க விரும்புகிறேன் இப்போ நீங்கள் வந்து பிரியாணி சமைக்க விரும்புகிறீங்க ஆசைப்பட்றீங்க எப்படி சொல்லலாம் உங்கள் எல்லாேருக்கும் இதோட ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஐ வாண்ட் டு குக் பிரியாணி ஐ வாண்ட் டு குக் பிரியாணி நான் பிரியாணி சமைக்க விரும்புகிறேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் சாப்பிட விரும்புகிறேன் அடிக்கடி எல்லாருமே இந்த வாக்கியங்களை கண்டிப்பாக பேசுவோங்க எப்படி சொல்லலாம் இதை ஐ வாண்ட் டு ஈட் ஐ வாண்ட் டு ஈட் நான் சாப்பிட விரும்புகிறேன் இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுகிறேன் நான் இப்போ சாப்பிட விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு ஈட் என்ன சொல்லியிருக்கேங்க இப்போ இப்போ அப்போன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் நௌ ஐ வாண்ட் டு ஈட் நௌ ஐ வாண்ட் டு ஈட் நௌ நான் இப்போ சாப்பிட விரும்புகிறேன் இப்போது இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாம் நான் கேக் சாப்பிட விரும்புகிறேன் எப்படி எழுதலாம் ஐ வாண்ட் டு ஈட் என்ன சாப்பிட விரும்புகிறேன் கேக் ஐ வாண்ட் டு ஈட் கேக் ஐ வாண்ட் டு ஈட் கேக் நான் கேக் சாப்பிட விரும்புகிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புடின்னா ஐ வாண்ட் டு ஈட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசிட்டு நீங்கள் எந்த ஃபுட்டை சாப்பிட விரும்புகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய சென்டென்சஸை நீங்களே இங்கிலீஷில் பேசிடுவீங்க இப்போ உங்களுக்கு புரியுதாங்க இந்த ஒன் டூ அப்படிங்கிற வேர்டை வச்சு எவ்வளோ சென்டென்சஸை நம்மளால் பேச முடியுது பாருங்களேன் ஓகே கண்டினியூவாக நம்ம அடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் டீ குடிக்க விரும்புகிறேன் நான் டீ குடிக்க விரும்புகிறேன் எப்படி எழுதலாம் ஐ வாண்ட் டு ட்ரிங்க் நான் குடிக்க விரும்புகிறேன் எதை டீ ஐ வாண்ட் டு ட்ரிங்க் டீ ஐ வான் டு ட்ரிங்க் டீ நான் டீ குடிக்க விரும்புகிறேன் இப்போ இந்த இடத்துல நான் காஃபி குடிக்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா ஐ வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி ஐ வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி நான் காஃபி குடிக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் என் வீட்டு பாடத்தை செய்ய விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுங்க ஆனால் ரொம்ப சிம்பிளாக இதை இங்கிலீஷில் நம்மளால பேச முடியும் நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன் ஐ வாண்ட் டு டூ மை ஹோம் ஒர்க் ஐ வான்ட் டு டூ மை ஹோம் ஒர்க் ஐ வாண்ட் டு அப்புடின்னா நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் டூ அப்புடின்னா செய்ய மை ஹோம் ஒர்க் அப்புடின்னா என் வீட்டு பாடத்தை இப்போ அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான மீனிங் தெரியுதா இப்போ அந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு டூ மை ஹோம் ஒர்க் நான் என் வீட்டு பாடத்தை செய்ய விரும்புகிறேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் டிவி பார்க்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு வாட்ச் டெலிவிஷன் ஐ வாண்ட் டு வாட்ச் டெலிவிஷன் நான் டிவி பார்க்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் தூங்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு ஸ்லீப் ஐ வாண்ட் டு ஸ்லீப் நான் தூங்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் கார் ஓட்ட விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு டிரைவ் அ கார் ஐ வாண்ட் டு அ கார் நான் கார் ஓட்ட விரும்புகிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நான் வானவில்லை பார்க்க ஆசைப்படுகிறேன் விரும்புகிறேன் எல்லாமே ஒன்று தாங்க எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் சி அ ரெயின்போ ஐ வாண்ட் டு சி அ ரெயின்போ நான் வானவில்லை பார்க்க விரும்புகிறேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நான் போக விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு கோ ஐ வான் டு கோ நான் போக விரும்புகிறேன் இப்போது நீங்கள் ஒரு ஊருக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு போக விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு கோ டு சென்னை ஐ வான் டு கோ டு சென்னை நான் சென்னைக்கு போக விரும்புகிறேன் இப்போது எனக்கு அமெரிக்காவுக்கு போக விருப்பம் இருக்குது ஆசை இருக்குது நான் சொல்கிறேன் நான் அமெரிக்காவுக்கு போக ஆசைப்படுகிறேன் விருப்பப்படுகிறேன்னு சொல்கிறேன் இதை எப்படி சொல்லலாம் ஐ வான் டு கோ டு அமெரிக்கா ஐ வான்ட் டு கோ டு அமெரிக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கும் என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா சாத்தூர் ஐ வான் டு கோ டு சாத்தூர் ஐ வான் டு கோ டு சாத்தூர் நான் சாத்தூருக்கு போக விரும்புகிறேன் மறக்காமல் உங்கள் ஊரையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்சஸாக மேக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது காலகாலத்துக்கு நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் எப்போயுமே இருக்குங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் பாருங்களேன் நான் பல் துளக்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு ப்ரஷ் மை டீச் ஐ வாண்ட் டு ப்ரஷ் மை டீச் நான் பல் துளக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட் அண்ட் பாருங்க நான் வாசிக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு ரீட் ஐ வாண்ட் டு ரீட் நான் வாசிக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட் அண்ட் நான் இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு ரீட் நான் வாசிக்க விரும்புகிறேன் எதை அப்படின்னா இந்த புத்தகத்தை அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் இந்த புத்தகம் இந்த அப்புடின்னா திஸ் புத்தகம் அப்புடின்னா புக் இப்போ இந்த சென்டென்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு ரீட் திஸ் புக் ஐ வாண்ட் டு ரீட் திஸ் புக் நான் இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறேன் இப்போ பாருங்களேன் நான் மலையில் விளையாட விரும்புகிறேன் மழை பெஞ்சாவே எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குன்னா ஏதாவது சூடாக சாப்பிடணும் ரெண்டாவது மலையில் விளையாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசை இருக்கும் எப்படி சொல்லலாம் நான் மலையில் விளையாட விரும்புகிறேன் சிம்பிள் தாங்க ஐ வாண்ட் டு பிளே ரைன் ஐ வாண்ட் டு பிளே த ரைன் நான் மலையில் விளையாட விரும்புகிறேன் அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளான நாலு தமிழ் சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் நான் படிக்க விரும்புகிறேன் நான் நடக்க விரும்புகிறேன் நான் சாப்பிட விரும்புகிறேன் நான் பேச விரும்புகிறேன் இந்த நாளுக்கும் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டென்சஸ்ஸாக மேக் பண்ணி உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் மறக்காமல் எல்லாருமே சொல்லுங்கள் இது உங்களுடைய ஹோம்ஒர்க்குங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டினியூவாக டெய்லியுமே நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ